சினிமாவையும் அரசியலையும் பிரிக்கவே முடியாது என்று நாம் பலமுறை பல விதங்களில் சொல்லியிருக்கிறோம். ஏன்னா இப்போ அரசியல் பார்த்திங்கன்னா சினிமாவில் இருந்த பெரிய பெரிய ஹீரோக்களும் ஹீரோயின்களும் தான் சிஎம்மாவே நாட்டை ஆண்டிருக்காங்க. நமக்கு தெரியும், வசனகர்த்தாவும் திரைக்கதை ஆசிரியமான அறிஞர் அண்ணா சிஎம்மானார். அதுக்கப்புறம் நம்ம முத்தமிழ் கலைஞர் அவர் சிஎம்மானார். அதுக்கப்புறம் நம்ம புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் சிஎம்மானாங்க. அதுக்கப்புறம் நம்ம மறைந்த செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் பார்த்திங்கன்னா சிஎம்மானாங்க. ஸோ இப்படி தொடர்ந்து சினிமாக்களில் மிகப்பெரிய உயரத்தை அடைந்த நபர்கள் அரசியலில் வந்து பின்னி பெறறதுருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் சிஎம் ஆகலைனா கூட பல பேர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் கோல வச்சுருக்காங்க. நம்ம மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக ஆனார், அதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. இப்படி பல உதாரணங்களை சொல்லிட்டு போகலாம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சினிமாவில் இருந்துட்டு அரசியலுக்கு வராமையே அரசியல்வாதியோட உதவி தேவை அப்படிங்கிறதுக்காகவே ஏதாவது கட்சியில் போய் சேர்ந்து அடைக்கலமாகிறது, ஐக்கியமாகிறது. ஏன்னா தற்காலிக பிரச்சனைலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும். ஏன்னா ஒரு கட்சியில் இருந்தால் நம்மளை வந்து யாரும் சீண்ட மாட்டாங்க. நம்ம யாராவது வச்சு செஞ்சதும்னா அவங்க நம்மளை பழி வாங்க முடியாது. அதனால் அப்படியே போய் நம்ம சேஃப்டியாக ஏதோ ஒரு பலமான ஆளுங்கட்சியோடு சேர்ந்து ஐக்கியமாயிடுவோம் அப்படின்னு சில பேர் உள்ளே போய்க்குவாங்க. இப்போ நம்ம சொல்ல போகிற ஒரு நபர் யார், அவர் என்ன கேட்டகரிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிங்க. நமக்கு வந்த தகவல் என்ன அப்படின்னா, நம்ம பிரின்ஸ் என்று அழைக்கப்படுகிற, சிவகார்த்தியன் என்று அழைக்கப்படுகிற எஸ்கே அவர்கள் விரைவில் ஒரு பெரிய கட்சியில் ஜாயின் பண்ண போகிறாரு. அதுவும் தேசிய கட்சிங்கிறாங்க. ஸோ பெரிய கட்சி, தேசிய கட்சி, பலமான கட்சி, இப்போது ஆளுங்கட்சி யாருங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கரெக்டு, பிஜேபியில் தான் சிவகார்த்திகள் விரைவில் சேர போகிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. ஏற்கனவே பிரபல பத்திரிகைகள்லாம் அந்த தகவல் அரசல் புரசலாக வந்தது. இப்போது மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. அதற்கு காரணம் நமக்கே தெரியும், சிவகார்த்தியனோட அண்மைக்கால பிரச்சனைகள். அவருடைய அயலான் படம் 6 வருடங்கள் போராட்டத்துக்கு பிறகு ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் ஏகப்பட்ட கடன், பஞ்சாயத்து, பகை எல்லாமே இருக்குது. இன்னொரு பக்கம் பர்சனல் லைஃப்பில் அவர் பண்ண மன்னிக்கவே முடியாத ஒரு மாபெரும் துரோகம், அது யாருக்கு பண்ணாருன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அவர் பேர் எங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் சுற்றி சுழன்றுருக்கு. ஒரு பக்கம் சிவகார்த்தியோ வளர்ச்சி பிடிக்காத நெப்போட்டிசம் கிட்ஸ் என்று அழைக்கப்படுகிற சில ஹீரோக்கள் பண்ணுற கைங்கரியம், இது எல்லாமே சிவகார்த்தியனை மன உளைச்சலுக்கு ஆட்படுத்திக்கலாம். ஸோ இதுலேருந்து தற்காலிகமாக தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி, வாலி படத்தில் வந்து நம்ம தாடி பாலாஜி சொல்கிற மாதிரி எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து, அது குணமாகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, இந்த எல்லா பிரச்சனையும் தப்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய கட்சியில் ஜாயின் பண்ணணும் முடிவு பண்ணி அவர் பிஜேபியில் விரைவில் சேர போகிறாராம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் அதுக்கப்புறம் அவர் பிஜேபியில் வீறு கொண்டு எழுவாரா, தேர்தல் பிரச்சாரத்துக்குள்ள வருவாரா அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய சந்தேகம் தான். அது அவங்களாச்சு அவங்க கட்சியாச்சு, அடுத்த விஷயம் வச்சுக்கலாம். இதே மாதிரி தான் ஏற்கனவே நம்ம புரட்சி தளபதி விஷால் அவர்களும் விரைவில் பிஜேபியில் சேர போகிறதாகவும் அரசல புரசலாக தகவல் வருது. அவர் திமுக நம்ம கலைஞர் நூற்றாண்டு விழாலையும் கலந்துக்கல, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதுவும் உண்மைதான் தெரியுது. அவர் சேரது பெரிய ஆச்சரியம் இல்லை, ஆனால் சிவகார்த்தி அவர்கள் பிஜேபியில் சேர போகிறாரு அப்படிங்கிறது தான் இங்கே சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்டு வருது.